விரைவு செய்திகள். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 18 நகரங்களில் 1,42,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேசிய தேர்வுகள் முகமையான NDA சார்பில் நடைபெறும் நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரை நேரடி முறையில் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் 497 நகரங்களில் இந்த தேர்வை 1,872,000 மாணவர்கள் எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழமை வாய்ந்த கோவில்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 1,000 ஆண்டு பழமை வாய்ந்த சிதிலமடைந்த 8 திருக்கோவில்களை அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த ஆண்டு 80 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். ICSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று மாலை 5 மணிக்கு வெளியிடப்படுகிறது. இதுகுறித்து ICSE கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்கள் www.cisce.org என்ற இணையதளம் வாயிலாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் மூலமாக தேர்வு முடிவுகளை பெறலாம். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஏற்பாடுகள் 85%-க்கும் மேல் முடிந்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் வையநாதன் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக 188 நாடுகள் பங்கேற்கின்ற 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ளது. போட்டி நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன், ஒலிம்பியாட் போட்டிக்காக சுமார் 52,000 சதுர அடி பரப்பில் சர்வதேச தரத்திலான அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தின் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் அங்கு வசித்த பொதுமக்கள் நகராட்சி துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல காவிரி கரையோரத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் நகரிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வாகன பேரணி நடத்தப்பட்டது. மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளை ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பெண்கள் செஸ் போர்டு, குதிரை உள்ளிட்ட வடிவங்களில் கோலம் வரைந்து செஸ் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.